இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி ராபோஜனம் நடத்தின இடம். அந்த இடத்துல தான் யூதாஸ் காரியோத் அந்த பாத்திரத்தில் கையிடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தான் என்னை காட்டி கொடுப்பேன்னு சொன்ன இடம். ரெண்டு முக்கியமான விஷயம் அதுலக்கு. இன்னொன்று, புதிய ஏற்பாட்டில் வரும்போது மேல் வீட்டு அறையிலே சீஷர்கள் காத்திருந்த போது பரிசுத்தாவியானவர் இறங்கி நிறைத்த இடம். ராமன் சொல்லுங்கள். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிற இடம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று எல்லாரும் கூடி வந்தாங்க, பரிசுத்தாவியானவர் அவருக்கு மேல் இறங்கினார் அப்படின்னு சொன்ன அந்த அறை இருக்கே, அதைத்தான் பார்க்க போகிறோம். அதே ரூம்பு தான் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி ராபோஜனம் நடந்த இடம். இது ஏன் மேல் வீடுன்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கு கீழே வந்து ஒரு இன்னொரு செக்ஷன் இருக்குது, அங்கே தாவீதினுடைய கல்லறை இருக்குது. இப்போ இருக்க அதை பார்ப்போம். ஆகவே இது மேலக்குனால மேல் வீடு. வேதத்தின்படி இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் அந்த லாஸ்ட் சப்பர் இது ரெண்டும் நடந்த அறைக்குள் இப்போ போகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இறங்கின அந்த அபிஷேகம் எங்கள் தேசமெல்லாம் பரவி இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், உலகமெல்லாம் புறப்பட்டு இருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துல நீர் ஊற்றின அந்த மகிமை எங்களுடைய ஆலயங்கள் மீதும் எங்களுடைய சந்ததியின் மீதும் தொடர்ந்து ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ரட்சிப்பின் வல்லமை அந்த கிருபையின் மகிமை எங்கள் மீது வருவதாக. ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல அந்த அபிஷேகத்தை ஊற்றினீரே, ஜனங்கள் நிரப்பப்பட்டார்களே. மறுபடியும் எங்களுடைய அபிஷேகம் இப்பொழுது புதுப்பிக்கப்படுவதாக. லாதி மதுனியா கரபல சக்தன கர்த்தருடைய கரம் எங்களை தொடட்டும், எங்களை புதுப்பியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை சுகமாக்கும். எங்களுடைய சந்ததிகளின் மேல் ஆவியை ஊற்றும், சபைகளின் மேல் ஆவியை ஊற்றும், இந்தியாவின் மேல் ஊற்றும். இந்த இடத்திலிருந்து ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வரும்படி ஜெபிக்கும். லாக்காதாரி மசியாக்காதே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.